ஹலோ, ஹாய், வெல்கம், நமஸ்தே. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சாட்டர்டே, சனி நீராடுங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நம்ம ஷோவில் வர சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பாடையும் ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். இது நம்ம சிட்டி ஷோ. நான் உங்கள் அஜய் ஜெய்ஸ்ரீ. வழக்கம் போல் இந்த வாரமும் நம்ம ஒரு சூப்பரான ஊரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஊர், என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் போய் ஜாலியான சாங்ஸ்லாம் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிட்டி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு நம்ம சிரி வித் உங்கள் ஆர்ஜே ஜெய்ஸ்ரீ இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். காஞ்சனா டு கோ டு சிங்கம் டு ஏன் சிங்கம் த்ரீ, அதெல்லாம் விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் பயங்கர ஃபேன்ஸாக இருக்கிற சரவணன் மீனாட்சி டூ கூட இன்னும் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய சீக்வல் படம் அண்ட் சீரீஸ் வர இந்த காலத்தில் நம்ம ஏன் ஒரு சீக்வல் கான்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஷோவில் போன வாரம் பார்த்த நியூயார்க் சிட்டியோட கண்டினியூஷன் தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் நியூயார்க் சிட்டி பார்ட் டூ இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிரி வித் உங்கள் ஆர்ஜே ஜெய்ஸ்ரீ இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். போன செக்மெண்ட்லேயே நம்ம நியூயார்க் சிட்டி பார்ட் டூ பார்க்க போகிறோம் இந்த வாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். நியூயார்க் சிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். முதல்லையே ஒரு பயங்கரமான ஃபேக்டோடு ஆரம்பிக்க போகிறோம். குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, அப்புறம் கொஞ்சம் வீக்கான ஹார்ட் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த எபிசோடை கேட்காதீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ரிலேட்டிவிட்டி தியரி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவரோட கண்ணு நியூயார்க் சிட்டியில் இருக்கு. ஆமாங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1955 இறந்து போனார். அவர் இறந்து போய் 60 இயர்ஸ் ஆனாலும் அவரோட ஐ டாக்டர் அவரோட கண்ணை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கண்ணை ப்ரிசர்வ் பண்ணி வச்சதால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்னும் அவர் கூடவே இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணுறதா அவர் சொல்கிறாரு. என்ன, நம்ம சிட்டி ஷோ வர வர மர்ம தேசம் சீரியல் ரேஞ்சுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த திகிலோடையே நீங்கள் போய் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம சிட்டி ஷோ. நான் உங்கள் ஆர்ஜி ஜெய்ஸ்ரீ. என்ன திகிலோட போ சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இனிமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாரும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நியூயார்க் சிட்டியோட டவுன் டவுனில் நிறையா ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போன வாரமே பார்த்தோம். ஆனால் 33 தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பில்டிங் ரொம்ப யூனிக்கான பில்டிங். AT&T லாங் லைன்ஸ்ங்கிற இந்த பில்டிங் 550 feet இருக்கிற ஒரு டால் ஸ்ட்ரக்சர் மேன்ஹாட்டனில். என்ன யூனிக் இந்த பில்டிங்கில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மொத்த பில்டிங்லேயும் ஜன்னலே கிடையாதான். ஆமாங்க, 550 feet இருக்கிற இந்த டால் பில்டிங்கில் ஒரு ஜன்னல் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங். ஸோ இதில் மூணு மேஜர் டெலிஃபோன் ஸ்விட்சஸ் இருந்திருக்கு. இது ஒரு கொலோகேஷன் சென்டராக கம்பெனிஸ்க்கு இருந்ததால் சேஃப்டிக்காக விண்டோவே வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வென்டிலேஷனுக்காக 6 large protrusions அண்ட் சீரீஸ் ஆஃப் வென்டிலேஷன் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போனால் நம்மலாம் ஜாக்கிரதையாக வெளியே வந்துடலாம். இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணி பில்டிங் கட்டிட்டு கொஞ்சம் ஜன்னல் வச்சுருக்கலாம். ஜன்னல் வைக்க காசு இல்லை போல். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போய் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். ஜாலியான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிட்டி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெய்ஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நியூயார்க் சிட்டி பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்க போகிறோம். நியூயார்க் சிட்டி தான் லிங்குவிஸ்டிக்கலி டைவர்ஸ் லொக்கேஷன் வேர்ல்ட்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரே பீட்டராக இருக்கா? இருங்க இருங்க இருங்க. லிங்குவிஸ்டிக்கலி டைவர்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிற மக்கள் இருக்கிற இடம். நியூயார்க் சிட்டியில் கிட்டத்தட்ட 800 different லாங்குவேஜஸ் பேசுகிற மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய லாங்குவேஜஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம சப்வேல ஏறி உட்காந்தா போதும். No. 7 line ஃப்ளஷிங் இன் குயின்ஸ்லேருந்து டைம் ஸ்கொயர் போகிற சப்வேல ஏறினோம் அப்படின்னா கொரியன், சைனீஷ், ஸ்பானிஷ், பெங்காலி, குஜராத்தி, நேபாளி, ஹிந்தி, ஏன் நம்ம தமிழ்னு நிறைய லாங்குவேஜஸ் கேட்கலாம் சப்வேல ஏறினோன்னா.
ஆனால் சப்வேல ஏறி உட்காந்த உடனே நீங்கள் அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க, ஏன்னா நமக்கு புரியாது. சப்வேல ஏறினோமா, ஹெட்செட்டை போட்டோமா, யூஎஸ் தமிழ் எஃப்எம் நம்ம சிட்டி ஷோ கேட்டோமா அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு மூணு சூப்பரான சாங்ஸ் வருது, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். செமையாக இருந்ததில் சாங்ஸ்லாம். அடுத்து ஒரு செமையான ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம நியூயார்க் சிட்டி பற்றி. நம்ம ஊரில் எப்படி நாளுக்கு நாள் புது புது ஸ்டேட் உருவாகிற மாதிரி யூஎஸ்ஏல கேபிட்டல்லாம் மாற்றிட்டே இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் நியூயார்க் சிட்டி தான் யூஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஜார்ஜ் வாஷிங்டன் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் எடுத்ததும் நியூயார்க் சிட்டிலேருந்து தான். அப்புறம் நிறையா கேபிட்டல்ஸ், ஃபிலடெல்ஃபியா, பால்டிமோர்னு மாறி மாறி ஃபைனலாக 1800 வாஷிங்டன் டிசின்னு முடிவு பண்ணாங்க. என்ன, இன்னைக்கு ஜியாகிரபி கிளாஸில் யூஎஸ்ஏவோட பாஸ்ட் கேபிட்டல், ப்ரெசன்ட் கேபிட்டல் நம்ம ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நீங்கள் போய் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிட்டி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. கலக்கலான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் வித் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி ஷோவில் நம்ம நியூயார்க் சிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஒரு சூப்பரான ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்டில் ட்ரெயினை விடுறாங்க, அண்டர் கிரவுண்டில் அக்வாரியம் கட்டுறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் கேள்விப்பட்ட நியூயார்க் கவர்மெண்ட், நம்ம ஏன் அண்டர் கிரவுண்டில் பார்க் கட்டக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு 2011 ப்ரப்போஸ் பண்ணி 2011 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க் நியூயார்க் சிட்டியில் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. 2018 பப்ளிக்கு இந்த பார்க் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் பார்க் கட்டுறதுலேயே ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் லைட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது தான். ஆமாங்க, லைட்டிங் இல்லாமல் பார்க்கை எப்படி நம்மலாம் சுற்றி பார்க்க முடியும், செடி எப்படி வளர்த்த முடியும்? ரிமோட் ஸ்கைலைட் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி சன்லைட்டை ரீடைரக்ட் பண்ணி பிளான்ஸ்லாம் வளர்க்குறாங்க இந்த பார்க்கில். நம்மலாம் எப்போ பார்க் ரெடி ஆகும், எப்போ போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டுட்டு வருவோம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக். கூலான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிட்டி வித் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி செக்மெண்ட்டில் நம்ம நியூயார்க் சிட்டி பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நியூயார்க் சிட்டியில் இது இருக்குது, அது இருக்குது, ஸ்கை ஸ்க்ரேப்பர் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் நியூயார்க் சிட்டியில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், மளிகை சாமான், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்னு எல்லாமே வாங்குற நம்ம யூஎஸ்ஏவோட அண்ணாச்சி கடையான வால்மார்ட் நியூயார்க் சிட்டியில் கிடையவே கிடையாது. டெமோக்ராட்டிக் பொலிட்டீஷியன்ஸ்லாம் நியூயார்க் சிட்டியில் வால்மார்ட் திறக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்ததால் நியூயார்க் சிட்டியில் வால்மார்ட்டே திறக்க முடியல. அதுக்கு பதிலாக எல்லாரும் எங்கே வாங்குறாங்க, கே மார்ட் அப்படிங்கிற கடையில் தான் வாங்குறாங்க. இன்னும் இந்த மாதிரி சூப்பரான ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் போய் ஜாலியான சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். செமையான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நாம சிரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி நாம சிரி ஷோவில் நம்ம நியூயார்க் சிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம நியூயார்க் டைம்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு நம்ம எல்லோரும் நியூஸ் பேப்பர் கேள்விப்பட்டிருப்போம். நல்லா கேளுங்க, நியூஸ் பேப்பர் கேள்விப்பட்டிருப்போம்னு தான் நான் சொல்கிறேன், படிச்சிருப்போன்னு நான் சொல்லலை. நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பர் நியூயார்க் சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. செப்டம்பர் 18, 1851 நியூயார்க் டைம்ஸ் கம்பெனி அப்படிங்கிற இந்த கம்பெனி நியூயார்க் டைம்ஸ் பேப்பரை ஆரம்பித்தாங்க. இந்த நியூயார்க் டைம்ஸோட மோட்டோ ஆல் த நியூஸ் தட் ஃபிட் டு பிரிண்ட் அப்படிங்கிறது தான். நமக்கு இப்போல்லாம் எங்கள் நியூஸ் பேப்பருக்கெலாம் டைம் இருக்குது, எல்லா நியூஸும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். ஜாலியான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நாம சிரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா விஷயமும் இன்றைக்கி நம்ம நியூயார்க் சிட்டியை பற்றி பேசிட்டோம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி, சாப்பாடை பற்றி பேசலைன்னா எப்படி?
வேர்ல்ட்ஸ் டாப் 100 ரெஸ்டாரண்ட்ஸில் டாப் 9 நியூயார்க் சிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் கார்ட் இருக்குது நியூயார்க் சிட்டியில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவிக்காகவும் சீப்பாகவும் ரொம்ப டெலிஷியஸாகவும் சாப்பாடு வேணும்னா நேராக போய் ஒரு ஃபுட் ட்ரக்கை அட்டாக் பண்ணுங்கள். த்ரெட்சல், ஃபலாஃபல், டாக்கோஸ், டாக்ஸ்னு கிடைக்கிறதே இல்லை இந்த ஃபுட் கார்ட்ஸில். நிறைய நெய்பர்ஹுட்டுக்குன்னே ஸ்பெஷலான ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்குது. கொரியா டவுன் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா ரொம்ப சூப்பரான கொரியன் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சீஸ் பிரியர்கள்லாம் இந்த லிட்டில் இட்டாலி அப்படிங்கிற இடத்துக்கு போய் இட்டாலியன் ஃபுட்டை ரசித்து சாப்பிடலாம். அண்ட் ட்ரிங்க்ஸ், பிளடி மேரி அண்ட் மேன்ஹாட்டன் ஸ்பெஷல் ரெண்டுமே நியூயார்க் சிட்டியில் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்ஸும் நியூயார்க் சிட்டியில் தான் இருக்குது. $400 பர் பர்சன் செலவு பண்ணி சாப்பிட்ற அளவு ரெஸ்டாரண்ட்ஸ் நியூயார்க் சிட்டியில் இருக்குது. அவ்வளோ காசு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, யார் வேணாலும் நினச்சா போய் சாப்பிட்லாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்கள், அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிறிய வேது, உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீன் US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோவில் நம்ம நியூயார்க் சிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். குவா கு குவா கு குவா, பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. அடுத்து நம்ம சைனீஸ் மக்களை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எப்படி இன்ட்ரோ கொடுக்க முடியும்? சைனாக்கு அப்புறம் நிறைய சைனீஸ் பாப்புலேஷன் இருக்கிற சிட்டி நியூயார்க் சிட்டி தான். அதே மாதிரி ஜூயிஷ் பீப்புள் இஸ்ரேலுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறதும் நியூயார்க் சிட்டியில் தான். 1870 அமெரிக்காவில் கிடைக்கிற கோல்டுக்காக லோவர் மேன்ஹாட்டனுக்கு சைனீஸ் மக்கள் வர ஆரம்பித்தாங்க. 1882 சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டதால் சைனாலேருந்து மக்கள் வர்றதுக்கு தடை போட்டுட்டாங்க. 1968 அந்த ஆக்டை திரும்பவும் தளர்த்தினதுக்கப்புறம் சைனீஸ் மக்கள் குமியாக ஆரம்பிச்சிட்டாங்க. 1992 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் மெட்டீரியல்ஸில் கூட சைனீஸ் அசிஸ்டன்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. என்ன இந்தியன்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நியூயார்க் சிட்டியில் நிறைய இந்தியன்ஸும் இருக்காங்க. நம்ம US தமிழகமும் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்கள், அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். ஜாலியான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிடி வித் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நியூயார்க் சிட்டி பற்றின நம்ம 2 பார்த்த விஷயம்லாம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரம் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ரொம்ப சூப்பரான பிளேசஸ்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நியூயார்க் சிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்த வாரமும் இதே மாதிரி உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான பிளேஸ் எடுத்து வைக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியூன் வித் அஸ் இன் US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். US தமிழ் FM கேட்கணுன்னா நீங்கள் போய் வெப்சைட்டில் கேட்கலாம், www.ustamilfm.com. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ் டியூனில் போய் கேட்கலாம். ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ண www.facebook.com/US தமிழ் FM. டாடா, பாய் பாய்.